ஒன் இந்திய நேயர்கள் அனைவருக்கும் மறுநோட வணக்கம். ஹெஸ்புல்லா வந்து டசன் கணக்கான ராக்கெட்டுகளை வந்து நம்ம இஸ்ரேல் மேல தெரிஞ்சிருக்கிறாங்க. முழுக்க முழுக்க என்ன ஒரு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, லெபானனோட இடம் தெரியும் இல்லையா? ஸோ லெபானனில் வந்து இஸ்ரேலோட மிகப்பெரிய ஒரு வான்வெளி தாக்குதல். அந்த வான்வெளி தாக்குதல் மூலமாக என்ன நிறைய ஒரு வீட்டு சைடுகளும் குடியிருப்பு சைடுகளும் அது போக பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள சிட்டிசன்ஸ் வந்து நிறையா பாதிப்படைஞ்சிருக்கிறாங்க. இதுக்கு வந்து ஒரு எதிர்வழியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலை எதிர்த்து நம்ம ஹெஸ்புல்லா வந்து மிகப்பெரிய ஒரு தாக்குதல் கடந்த 2 வாரத்தில் கிட்டத்தட்ட 7வது முறையாக தாக்கியிருக்கிறாங்க. தொடர்ச்சியாக அந்த 2 வாரம் முழுக்க முழுக்க ஹெஸ்புல்லாவோட ஆதிக்கம் இருக்குது. ஆனால் இஸ்ரேல் ஒரு தடவை வந்து ஒரு ட்ரோன்ஸோ இல்லை ராக்கெட்ஸோ ஏதோ ஒன்று பாம் பிளாஸ்டோ ஏதோ ஒன்று பண்ணாங்க அப்படின்னா அது வந்து ஹெஸ்புல்லாவோ இல்லை லெபனானோ இல்லை வந்து ஒரு காசா சிட்டியை வந்து பெரிய லெவலில் பாதிக்குது. ஆனால் இங்கிட்ட ஹெஸ்புல்லாவோட ஒரு அங்கங்கே அடிக்கடியான தாக்குதல் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேலே வந்து அந்தளவு பாதிப்படையதில்லை. பட் இந்த தடவை இஸ்ரேல் மிலிட்ரி தரப்பில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, அவங்க ஹெல்த் மினிஸ்டர் அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் மட்டும் உயிர் சேதமாயிருக்குது. அது போக வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கிட்டத்தட்ட ஒரு 10 பேருக்கு வந்து உடலில் காயம் ஏற்பட்டிருக்கு. குடியிருப்பு பகுதிகளில் வந்து நிறைய பில்டிங் வந்து இடிஞ்சிருக்குது அப்படின்ற மாதிரியுமே சொல்லியிருக்காங்க. பட் ஆக்சுவலாக இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட லெபான்சியில் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்குமே வந்து எக்கச்சக்கமான பேர்கள் வந்து கொல்லப்பட்டிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட வந்து 2 லட்சம் பேருக்கும் மேலே வந்து, அதாவது இங்கிட்ட ஒரு லெபான்ஸ் அப்படின்ற லெபானன் இருக்குல்ல அந்த இடமும், இங்கிட்ட வந்து ஒரு இஸ்ரேல் அப்படின்ற அந்த ரெண்டுத்துக்கு நடுவில் ஒரு பார்டர் இருக்கு இல்லையா, அந்த பார்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்குமே சேர்த்து 2 லட்சம் பேருக்கு மேலே வந்து இடம் பெயர்ந்துருக்கிறாங்க. அதாவது இந்த இடமே வேணாம், ஒட்டு மொத்தமாக இந்த நாட்டை விட்டே நாங்கள் வெளியே போயிடும் அப்படின்ற மாதிரியுமே வந்து அவங்க போயிருக்கிறாங்க. இப்போ லெபான்சி சைட்லேருந்து இது வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40,000க்கு மேலே வந்து தவறி இருக்கிறாங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து எக்கச்சக்கமான பேர் வந்து உள்நாட்டில் இருக்கிறவங்க தான், அதில் ஒரு சிலர் இஸ்ரேலாவும் இருப்பாங்க. அது வந்து ரிப்போர்ட்கள் மூலமாக தெரிய வந்தது. இப்போ ரீசெண்டாக நடந்த லெபான்சி அட்டாக்ல வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது வந்து கிட்டத்தட்ட 40 பேருக்கும் மேலே வந்து சேதம் அடைஞ்சிருக்கிறாங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தவறி இருக்கிறாங்க. அதில் வந்து 26க்கும் மேலே வந்து இஸ்ரேலோட இஸ்ரேல் நாட்டை சேர்ந்தவங்க. இது போதாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதில் 16 பேர் வந்து சிவிலியன்ஸ் அப்படின்ற மாதிரியுமே வந்து சொல்லிக்கிறாங்க. ஸோ இப்பேற்பட்ட விஷயம் நடந்ததுக்கப்புறமும் கூட வந்து இவங்க 2 பேருக்கிடையே வந்து போர் நிற்கிற மாதிரி தெரியல. மாற்றி வந்து அணுகுண்டுகள் வீசுறதா இருக்கட்டும் இல்லை ராக்கெட் ட்ரோன்கள் வந்து போடுறதா இருக்கும் எல்லாமே வந்து மாற்றி தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு இஸ்ரேல் வந்து எதாவது எப்போயாவது ஒரு தடவை தாக்கியிருந்தாலும் இங்கிட்ட வந்து லெபானன் சைடில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு அடையுதுன்றது குறிப்பிடத்தக்க வேண்டிய விஷயம். அது போன்று பார்த்தீங்கன்னா இங்கிட்டு எங்கே ஒரு ஈரானை பேக் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹெஸ்புல்லா பேக்கப் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இங்கிட்டு ஈரானுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பேக்கப்பாக ஹெஸ்புல்லா இருக்கிறாங்க. ஹெஸ்புல்லாவுக்கு மிகப்பெரிய ஒரு பேக்கப்பாக வந்து ஈரான் இருக்கிறாங்க. ஸோ இங்கே ஈரானோட அட்டாக் இல்லாமல் ஈரானை தவிர்த்து மற்ற எல்லாருமே அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. போன தடவை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹமாஸ் சைட்லேருந்து ஒரு தாக்குதல், அது போக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஹெஸ்புல்லா காசா சிட்டிலேருந்து ஒரு 2-3 தாக்குதல் இருந்தது, லெபான்லேருந்து 2-3 தாக்குதல் இருந்தது. பட் ஆனால் ஈரானோட அமைதி காக்குறதுக்கு என்ன ஒரு அர்த்தம்ன்றது இப்போ வரைக்கும் தெரியல. நம்ம கமெண்ட்ல கூட நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி ஈரான் வெறும் பேசுறது மட்டும் தான் செய்வாங்க, செய்கையெல்லாம் செய்ய மாட்டாங்க அப்படின்னு. ஸோ இப்போ பார்க்குறபடி அப்படி தான் தோணிக்கிட்டு இருக்குது. அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா இங்கிட்டு இஸ்ரேல் தரப்புலேருந்து எத்தனை பேர் இங்கிட்டு சுற்றி வளைச்ச ராக்கெட் ட்ரோன்கள் வச்சு இது பண்ணியிருந்தாலும் இங்கிட்டு இஸ்ரேல் வந்து பேக்கப் பிளானே இல்லாமல் அவங்க பாட்டுக்கு சோலோவான் நின்று எல்லா இடத்துலையுமே வந்து ராக்கெட்டுகளும் ட்ரோன்களும் வச்சு அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது. இது வந்து இஸ்ரேலோட மிகப்பெரிய டிஃபென்ஸ் பவரை தான் வந்து உலகத்துக்கு காமிச்சிக்கிட்டு இருக்குது. இங்கிட்டு வந்து ஒரு 3 இடத்துகள் கொண்ட பேக்கப்புகள் ஈரானுக்கு இருந்தாலும் இங்கிட்டு தனி ஒரு ஆளாண்டு இஸ்ரேல் வந்து பயங்கரமாக போட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ராக்கெட்டுகளும் ட்ரோன்களும் வச்சு குண்டு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்கன்றது முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அது போக வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேலோட மினிஸ்டர் என்ன சொல்லியிருந்தார், ஹெல்த் மினிஸ்டர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இத்தனை பேர்கள் தவறி இருந்திருக்காங்க. ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா மற்ற விஷயங்கள்லாம் வந்து எங்களோட கமாண்டர் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ கமாண்டர் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸோட ஒரு டாப் பொசிஷனில் இருக்கிற ஒரு ஹையர் கமிஷனர், ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஹெஸ்புல்லாவில் இருக்கிற அதாவது லெபானான் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஹெஸ்புல்லாவிலேருந்து ஹெஸ்புல்லாக்காக ராக்கெட்டுகள் ட்ரோன்லாம் வச்சு எங்களை தாக்கியிருந்தாங்க. பட் அந்த லெபான்ஸே இருக்கிற இடத்துல வந்து முக்கியமாக ஆயுத கிடங்கு இருக்கிறதா, அதாவது ஹெஸ்புல்லாவோட ஆயுத கிடங்கு இருக்கிறதா வந்து நாங்கள் கண்டறிஞ்சோம். ஸோ அதனால தான் வந்து லெபான்ஸேவை அட்டாக் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அது ரொம்ப டெப்த்தாக போனதுனால ஒரு சிலர்கள் தவறிட்டாங்க. ஆனால் முழுக்க முழுக்க நாங்கள் வந்து அவங்களுக்கு ஆயுத கிடங்கு மேலே தான் வந்து நம்ம பிளான் பண்ணியிருந்தோம். பட் ஆனால் அது வந்து அவுட்புட் இப்படி வரும்ன்றது எங்களுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த இடத்துல ஹெஸ்புல்லாவோட ஆயுத கிடங்கு இருக்குன்றதா வந்து இவங்க நம்பியிருக்கிறாங்க. ஆனால் ஹெஸ்புல்லா தரப்புலேருந்து அப்போலாம் கிடையவே கிடையாதுன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மாற்றி மாற்றி இவங்க எங்கிட்டு சொல்கிறதும் இவங்க எங்கிட்டு சொல்கிறதும் சொல்லிட்டு குண்டுகள் ராக்கெட்டுகளும் போட்டு தான் இது பண்ணிட்டு தான் இருக்காங்க. இது எங்கே போய் முடிய போகுது அப்படின்றது இப்போ வரைக்கும் தெரில. இஸ்ரேலோட போர் முடிய போகிறதா வந்து 2 நாள் முடியாத ஏதோ நியூஸ் மாதிரி பார்த்தோம். பட் அதுவுமே இப்போ வரைக்கும் முடியல, கண்டினியூவாக தான் ஆகிட்டு இருக்கு.